பிக்பாஸ் வீட்டில் ஃபோன் காலை எடுத்து பேசுபவர் அடுத்த வாரத்துக்கு நேரடியாக நாமினேட் செய்யப்படுகிறார். அதிலிருந்து அவரை காப்பாற்ற சக போட்டியாளர்கள் தியாகம் செய்ய வேண்டும். இந்த லூசுத்தனமான டாஸ்க் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. பிக்பாஸுக்கு விஜயலட்சுமி ரித்திகா மீது என்ன கோபமோ தெரியவில்லை. விஜயை சாணி பாத் எடுக்க வைத்தார். அந்த பொண்ணு முடியாது என்று சொல்லாமல் செய்தார். ரித்விகா பாவம் விஜயை காப்பாற்ற தனது கையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் லோகோவில் இருக்கும் கண்ணை பச்சை குத்தி கொண்டார். அந்த பச்சை அழியாது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்ராயனுக்காக ஐஸ்வர்யா தனது தலைமுடியை நறுக்கியது பார்த்து ஐயோ பாவம் என்று தோன்றவில்லை. காரணம், ஐஸ்வர்யா சென்ராயனை ஏமாற்றினார். மேலும் ஐஸ்வர்யாவுக்கு முடிவெட்டிவிட வெளியில் இருந்து ப்ரொஃபஷனலை வரவேற்றனர். அந்த ஐஸுக்கு முடிவெட்டாமல் மொட்டையை போடுங்கப்பா என்று தான் பார்வையாளர்கள் கூறினார்கள். ஐஸ்வர்யா முடிவெட்ட சம்மதித்த போது, என் முடியிலிருந்து 2 இன்ச் கட் பண்ண சொன்னாலே எனக்கு உயிர் போன மாதிரி இருக்கும் என்றார் மும்தாஜ். இந்நிலையில் ரித்விகாவை காப்பாற்ற வேண்டுமென்றால் மும்தாஜ் தனது தலைமுடிக்கு பச்சை கலர் அடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஹேர் கலர் பண்ண முடியாது என்று அவர் கராராக தெரிவித்திட்டார். சக போட்டியாளர்களை காப்பாற்ற இப்படி லூசுத்தனமாக தான் செய்ய வேண்டுமா? மும்தாஜ் அடம்பிடிப்பதில் தவறில்லை. ரித்விகா நாமினேட் ஆனார் என்றால் அவரை ஓட்டு போட்டு காப்பாற்ற பார்வையாளர்களுக்கு தெரியும். நீங்கள் முதலில் இந்த கிறுக்குத்தனமான டாஸ்கை நிறுத்திவிட்டு போட்டியாளர்கள் நிம்மதி அடை செய்தால் நல்லது. மேலும் இது பற்றி உங்களோட கருத்துல நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.